வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சார்வரி வருடத்தில் வரக்கூடிய குருவினுடைய அதிசார பெயர்ச்சியினுடைய பலன்களை தான் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். குரு வந்து இந்த பங்குனி மாதத்தில் 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆக போகிறாருங்க. அதாவது இது குரு பெயர்ச்சி இல்லை, அதிசார பெயர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? அதிசார பெயர்ச்சி அப்படின்னா மகர ராசியிலேயே இருக்க வேண்டிய குரு கொஞ்சம் வேகமாக பயணிக்கிறனால அடுத்த ராசியிலையும் போய் கொஞ்ச நாள் இருக்கிறது தான் அதிசார குரு பெயர்ச்சி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், சரி? இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு வந்து 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போவார். செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து கும்பராசியில் தான் இருப்பார். கிட்டத்தட்ட 5 மாத காலம் வந்து கும்பராசியில் இருப்பார். இந்த 5 மாத காலம் வந்து மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஒரு மிகுந்த யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிகுந்த ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க. பல விதத்தில் உங்களுக்கு வந்து நன்மைகள் சேரக்கூடிய ஒரு மாதம், ஒரு காலமாக தான் வந்து இந்த காலம் இருக்கப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் சரி, எதிர்பாராத காரியங்கள்லாம் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த குரு பகவான் 9வது இடத்துலேருந்து கொடுக்க போகிறாருங்க. குரு பகவான் 9வது ராசியில் இருக்கிறது எப்பயுமே அற்புதமான பலன்களையும் அருமையான பலன்களையும் வந்து கொடுப்பாருங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியோடு வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் வந்து குரு பகவான் வந்து உருவாக்கி தருவாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து குரு பகவான் வந்து அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தான் இருந்தார். அந்த அஷ்டமஸ்தானத்தில் இடத்துல இருந்ததுனால நிறையா பிரச்சனைகள் வந்திருந்திருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, சிலருக்கு வந்து பொருளாதார கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், வருமானம் வந்து குறைஞ்சிருக்கும். அதுக்கு காரணம் வந்து குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்ததா? ஆனால் இப்போ குரு பகவான் 9வது இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும், உங்களுக்கு வருமானமும் சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த குரு பகவான் வந்து உருவாக்கி தருவாருங்க. கடந்த காலத்தில் வந்து குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தபோது கடன் காட்சிகளாலையெல்லாம் வந்து சிலர் வந்து கஷ்டப்பட்டிருந்திருக்கலாம், பேங்க் லோனை வந்து கட்ட முடியாமல் போயிருந்திருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களை லோனில் வாங்கியிருந்தாலும், வீடில் வண்டி லோன் வாங்கியிருந்தாலும் சரிதான், அல்லது வேறு வகையில் நம்ம ஏதாவது லோன் வாங்கியிருந்தா கூட அந்த லோன் கொடுத்த நிறுவனங்கள் வந்து நம்மளை துன்புறுத்துகிற மாதிரியான ஒரு காரியங்களை வந்து செஞ்சுருந்திருப்பாங்க. ஆனால் இந்த குரு பகவான் 9வது இடத்துல இருக்க போகிறதுனால கடன் காட்சிகளால் ஏற்பட்ட இந்த துன்பங்கள் எல்லாமே விலகும், கடன் காட்சியினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும். அதே மாதிரி நிதி நிறுவனங்களில் நம்ம கடன் வாங்கி லோன் வாங்கி கஷ்டப்பட்டோம் இல்லையா, அந்த பிரச்சனை இல்லாத இருந்து நீங்கள் விடுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்லாவே கொடுப்பாருங்க. அதனால் பணத்தினால் மிகுந்த மன உளைச்சல் அடைஞ்சிருந்திருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணத்தினால் அந்த பொருளாதாரத்தினால ஒரு மிகப்பெரிய அபரிதமான அற்புதமான பலன்களை பெறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. இப்போ கடந்த காலத்தில் வந்து கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதிலெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சிரமப்பட்டிருப்பாங்க. ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து வம்பு வழக்குகள்லாம் வந்திருந்திருக்கலாம், அல்லது பழைய கேஸுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கு தொந்தரவு தர மாதிரி இருந்திருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவனுடைய அதிசாரத்தினால கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கில் ஏதாவது இருந்தால் அந்த வம்பு வழக்குகள்லாம் நமக்கு சாதகமாக வரதுக்கான வாய்ப்புகள் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட்டு கேஸில் வந்து நமக்கு எந்த விதமான இடைஞ்சல்கள் இருந்தாலும் நமக்கு சாதகமாக முடிகிற மாதிரியாகவும், நமக்கு மனமகிழ்ச்சி ஏற்படுத்துகிற மாதிரியாகவும் தான் நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும். மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்ததுனால கல்வியில் வந்து சிறப்பில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் கடந்த காலத்தில். ஆனால் குரு பகவான் இப்பொழுது 9வது இடத்துக்கு வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து தன்னிறைவு அடைகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மாணவர்களுக்கு கிடைக்கும். கல்வியில் ஏற்பட்ட தடங்கல்கள்லாம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் வந்து நல்ல மதிப்பெண் எடுத்து படிக்கிறதுக்கும், அந்த நினைத்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்குமான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட இந்த காலத்தில் கிடைக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து எல்லாத்தையுமே உருவாக்கி தருங்க. அதே மாதிரி கல்வித்துறைக்கும் சரி, அந்த கல்லூரியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரு 9ல் இருக்கிற போது ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுடைய வீடு தேடி வந்து வருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய ஒரு ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு 9ல் இருக்கிற போது மிகப்பெரிய மனுஷங்களெல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும். அதனால் அவங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கிறது, அவங்ககிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கிறது, அவங்ககிட்ட இருந்து மன மகிழ்ச்சியும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து உருவாக்குங்க. அதே குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 9வது இடத்தில் இருக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் இருக்கும். அதனால் குரு வந்து 9வது இடத்துலேருந்து மிதுன ராசிக்காரவங்களுக்கு சர்வ பாக்கியங்களையும் வழங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தாங்க இப்போ இந்த காலத்தில் வந்து வர்றார்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அந்த ஒன்பதாவது இடத்துல இருக்கனால சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஏதாவது கோயிலுக்குள்ள வழிபாடெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து வருங்க. அதே மாதிரி கோயிலுக்குள்ள வழிபாடுகள், தெய்வ தரிசனங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் எல்லாம் தெரியாது. அந்த குலதெய்வம் தெரியாதவங்க வந்து இந்த காலத்தில் வந்து அந்த குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தேடணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த குறிப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு உருவாக்கி தருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமா சித்தி தியானம் பண்ணுறவங்க, மாந்திரிக லைனில் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம் ஜபிக்கிறது, அதே மாதிரி அந்த மாந்திரிக லைனில் இந்த மாதிரியான விஷயத்துலாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்குங்க. மந்திரங்கள் வந்து உங்களுக்கு சித்தியாகிறது மாதிரியான ஒரு விஷயங்கள் வரும். மனசில் வந்து அமைதி ஏற்படும். மனசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஷ்டமா சித்தியை பெறுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் கூட வரும். அதேமாதிரி தியானம் பண்ணுறவங்களுக்கு மனசில் வந்து ஒரு அமைதி கிடைக்கும். அந்த தியான முயற்சிகளும் கூட நமக்கு வெற்றி பெறது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அந்த குரு பகவான் வந்து உருவாக்கி தருவாருங்க. அதே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சர்வ பாக்கியத்தை கொடுக்கணும்னு தான் இருக்கார். சர்வ பாக்கியத்தை கொடுப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதியாகவும் அவர் தான் இருந்தார். உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வந்து வரக்கூடாது. ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஏதாவது சண்டை சச்சரவுகளை வந்து ஏற்படுத்தி விட்டுருவார். அப்படி தான் ஏற்கனவே இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்குள்ளேயும் சரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி அந்த மாதிரி கஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. சண்டை சச்சரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே சண்டை சச்சரவு வந்திருந்தால் கூட அந்த சண்டை சச்சரவெல்லாம் நீங்கி இனிமேல் நீங்கள் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து கிடைக்குங்க. சில மிதுன ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம், சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் கூட பிரிவுகள் அல்லது சண்டை சத்தம் எல்லாம் கூட வந்திருந்திருக்கலாம். அவங்களுக்கு கூட சண்டை சத்தம் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நண்பர்கள்னாலையும் மனைவியினாலையும் பாக்கியங்கள் கிடைக்கலைன்னா இந்த காலத்தில் வந்து உங்களுடைய நண்பர்களும் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஒத்துழைப்பு செய்வாங்க. அதே மாதிரி மனைவியை எடுத்துக்குவோம் அல்லது உங்களுடைய கணவனை எடுத்துக்குவோம், அந்த கணவன் மூலமோ அல்லது மனைவி மூலமோ நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் மாமனார் மாமியார் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட இந்த அதிசார குரு பெயர்ச்சியினால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கத்தாங்க செய்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் உங்கள் ராசிக்கு பொறுத்தளவு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது நல்லது தான். நிறைய நல்ல பலன்களை தரதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கும் உடையவர் அவர் தான். அதே மாதிரி வேலை வாய்ப்புகளுக்குடைய கிரகமும் வந்து குரு பகவான் தான். அந்த குரு பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது வேலை விஷயத்துலேயும் தொழில் விஷயத்துலேயும் மட்டும் கொஞ்சம் நல்ல பலனை வந்து கொஞ்சம் கொடுக்காதுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிற விஷயங்களில் அந்த குரு பகவான் ஒன்பதுலேருந்து உங்களுக்கு சர்வ பாக்கியங்களை கொடுத்தா கூட இந்த வேலை விஷயத்தில் வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பங்குனி மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறமா குரு அதிசாரமாகி பேர்ச்சியானதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரிதான், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரிதான், வேலையில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும், வேலையில் ஏதாவது ஒரு மன கஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து எங்கே வேலை பார்க்குறீங்களோ அங்கே வேலை பார்க்கவே பிடிக்காது, தானாகவே அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சிலரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பல பேர்த்துக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை விட்டே வெளியே வந்துருவாங்க. ஒன்று அவங்களா வெளியில் வந்துருவாங்க, இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே வந்து நம்மளை வேலையை விட்டு நீக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்குது. அதனால் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். வேலை பார்க்குற நிறுவனத்தில் நம்ம தவறுகள் செய்யாமவும் அங்கே எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம பொறுமையாகவும் நம்ம இருந்துக்கிட்டோம்னா வேலையில் இருக்கிற இடைஞ்சல்கள் வந்து உங்களுக்கு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி வேலை இழப்புன்னு ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த காலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு நினச்சி ஒரு அந்த தைரியத்தோட சரிங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையில் வந்து பாதிப்பு வந்துடும். அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. அதே மாதிரி இப்போ அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் கவனமாக தான் வேலை பார்க்கணும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தேவையற்ற இடமாற்றங்கள் வந்துருங்க, தேவையற்ற டிரான்ஸ்ஃபர் வந்துடும். நீங்கள் ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க, அவங்க ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. அல்லது நீங்கள் எதிர்பார்த்துருந்துருக்கவே மாட்டீங்க அந்த டிரான்ஸ்ஃபரவே, சரிங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்து போக வச்சிடும் தேவையற்ற டிரான்ஸ்ஃபரை. அதனால கூட மனக்குழப்பம் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த மெமோ கொடுக்கறது அல்லது இந்த பதவி இறக்கங்கள் ஏற்படுறது அந்த மாதிரியெல்லாம் கூட வந்துடும். அதனால் அரசாங்கத்தில் பணிபுரியிறோம் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கக்கூடாது. அரசாங்கத்தில் பணிபுரிஞ்சால் கூட அந்த பணியில் வந்து இடர்பாடுகள் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை மட்டும் இந்த குரு பகவான் வந்து பார்ப்பாருங்க, சரிங்களா?
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் வந்து கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மந்தமாக தான் போகும், தொழில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது இந்த அதிசார குரு பயிற்சியில். அதனால் கொஞ்சம் தொழில் வந்து மந்தம் நிலையை அடையும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பு குறையிறது, அதே மாதிரி தொழிலில் கொஞ்சம் லாபம் குறையிறது, அந்த மாதிரியான வேலை மட்டும் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த காலத்தில் இருக்கதாங்க செய்து. ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு குரு வந்து எல்லா விதத்துலையுமே நன்மை செய்வார். ஆனால் வேலை பார்க்குறவங்களுக்கோ அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும் வேலை தொழிலில் மட்டும் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவார். அதனால் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வ பாக்கியமே கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. அடுத்து மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு குரு பகவான் வந்து அதிசாரமாகி அந்த நம்மளுடைய ராசியை வந்து பார்ப்பாருங்க. ராசியை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுவரைக்கும் இருந்த சர்வ கஷ்டங்களும் விளையும், அதே மாதிரி சர்வ நோய்களும் விளையிறோம்னு அர்த்தம். சர்வ மனக்குழப்பங்களும் உங்களுக்கு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஆரோக்கியம் ஆயுள் எல்லாமே கூடவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதிகமாகவே இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கதா செய்து. உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்திருந்தால் அந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலம் நற்பலன்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். இளைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளும் இந்த காலத்தில் வந்து இருக்கதாங்க செய்து. அடுத்து உங்களுக்கு ஐந்தாவது இடத்த வேற வந்து குரு பகவான் வந்து பார்க்க போகிறாரு. அப்போ ஐந்தாவது இடத்த வந்து பார்க்க போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் வந்து இந்த காலத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஒருவேளை புத்திர பாக்கியம் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் காலந்தாமதமாகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு, அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த குழந்தைக்கு வந்து கூட ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்திருக்கும். அந்த குழந்தை பாக்கியம் கூட இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து சிறப்பு ஏற்படலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு வேலை கிடைக்கல, திருமணமாகலை, இப்படிங்கிற மாதிரியான குறைபாடுகள்லாம் சில வந்து பெற்றோர்களுக்கு வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட மனக்குறைகள் கவலைகள் எல்லாமே நீங்கிற மாதிரி வரும். அதனால் பெற்ற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தேவையான காரியங்கள் நிறைவடைகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். அதனால் பிள்ளைகள் வழியில் மன மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை வந்து சில பெற்றோர்களுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த ஒன்பதாவது இடத்துல குரு இருக்காருங்கிற இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா தந்தை கூட ஏற்கனவே பகை இருந்திருந்தால் கூட அந்த தந்தையினால் ஏற்பட்ட பகைகள்லாம் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வந்து வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து வரும். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சாலும் சரி, வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் சரி தான், தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கான முயற்சிகள் வந்து வெற்றி பெறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இந்த அதிசார குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து நிறையவே கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதே மாதிரி நீண்ட தூரத்திலிருந்து நல்ல நல்ல செய்திகளும் சுப செய்திகளும் வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு இருக்க தாங்க செய்து. ஆக மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களையும் அபரிதமான பலன்களையும் கொடுக்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அதன் மூலமா நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலும் வந்து வீடியோ வந்து அதிகமாக போடணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அதனால் தயவுசெய்து இதுவரைக்கும் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், நாங்களும் வந்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க. நன்றி மிதுன ராசி நண்பர்களே.